குடுக்கணும், அன்ப குடுக்கணும், பண்ப குடுக்கணும், பாசத்தை குடுக்கணும். நம்மள மாதிரி ஆம்பளை எல்லாம் 30ஆம் தேதி ஆனா சம்பள கவர குடுக்கணும். பாருங்க அடிக்கல. இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் மதுக்கூர் ராமச்சந்திரன் வாங்க. ஹலோ 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 அண்ணே, ஆம்பளைக்கு ஆம்பளை வஞ்சகம் பண்ணாம கொஞ்சம் நல்லா வையின. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அங்கேயே தான் பார்க்குறேன். இங்கே மூணு ஆம்பளை உட்காந்துருக்குமே, நிமிந்து கொஞ்சமாக வந்து பார்த்தியா? அத்தனையும் மேக்கப்பு நம்பாதிய. தென்னாளுடைய சிவனை போற்றி, தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நடுவர்களே, அடிச்சு பெஞ்சா மலை, மலை அசையாம நின்னா சலை, சலை கடல்ல வீசுறதால மீன் பிடிக்க தேவை மலை. தமிழ்நாட்டிலேயே நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றம்னா இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்குமே நீங்க தான் தலை. பேசி தொலை பாத்தீங்களா, இதுதான் சொந்த காசுலயே சூனிய வைக்கிறதுன்றது. அற்புதமாக பேசியும் பேசும் இருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசை எழுப்பினர்களுக்கும் அற்புதமான ஒளி ஒளி அமைப்பினை ஏற்படுத்தக்கூடிய ராகம் ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கும் கொட்டுகிற வியர்வையும் கொட்டுகிற வியர்வையும் சொட்டுகிற தமிழுக்காக அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய புளியம்பட்டி வாழ் தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த சின்னஞ்சிறுவன் இரவு வணக்கம் சொல்லிட்டு தாயவளை வணங்கிவிட்டு நடுவில் அற்புதமான தலை போட்டு மனுஷன் மன நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தது கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறம். இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஆம்பளையாவது நான் நிம்மதியா சந்தோஷமா தான் இருக்கின்ற நாங்கள் இதுக்குங்க பார்ப்போம். ஒரு புள்ள இல்ல, நம்மளை நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்த அமைப்பாளர்கள் கூட கைது கொள்ள, இந்த ஊர் பெரியவங்க கூட கைது கொள்ள, ஏன் நடுவர் நீங்க கூட கைது கொள்ள. நான் ஏன் தூக்குறேன் லூசா? அதானே இங்கே வாழ்க்கை அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம்னு ஒன்று வரும்ல, அந்த குடும்பம் அப்படின்ற வார்த்தையை பிரித்து பாருங்களேன், எப்படி குடு கூட்டல் இன்பம்னு வரும். ஓ, குடுக்கணும், அன்பை குடுக்கணும், பண்பை குடுக்கணும், பாசத்தை குடுக்கணும். நம்மள மாதிரி ஆம்பளை எல்லாம் 30ஆம் தேதி ஆனால் சம்பளை கவரை குடுக்கணும். குடுக்கணும், கொடுத்தாத்தேன் குடும்பம். நான்லாம் காசு கொடுத்தா தாங்க ஹஸ்பண்டு, இல்லைன்னா காலையில் சஸ்பண்டு. மறுபடியும் எப்ப காசு கொடுக்கறனோ அப்பதான் புருஷனாவே அப்பாயின்மெண்ட். இந்த நிகழ்ச்சி முடிச்சு எப்படி விடிய காலம் 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேனா? விடிய காலம் 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் என் அருமை பொண்டாட்டி எனக்காக தூங்காம அற தூக்கத்துல இருப்பாங்க. அப்படி பாசம் ஏன் தெரியுமா? அவன் நான் உள்ள போனோம் நீ கூப்பிடுவா பாருங்க பாசமா. வாங்கத்தா 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 வாங்கத்தா, ஏன் நீங்க குடுக்கற கவரை வாங்கத்தான். அப்புறம் தா போய் குந்து எம்மா ஒரு டீ. ஆமா, இவன் பேசுற பேச்சுக்கு இவர் கூட இல்ல, இவன் பேசுற பேச்சுக்கு மேடையில ஒரு டீ கொடுப்பாங்க, வீட்டுல ஒரு டீ கொடுப்பாங்கன்னு கட்டுன பொண்டாட்டி கூட காசு இருந்தா தான் மதிக்கிறானா? இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படிங்க சந்தோஷமா இருக்கும்? பசிக்க விடாமல் சோறு போடுவள் தாய், பசிச்சா மட்டுமே சோறு போடுற பொண்டாட்டினா இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வாழ்க்கை நிம்மதி. தெரிஞ்சுக்க, பொண்டாட்டி சமையலுக்கும் அம்மா சமையலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். எவ்வளவு மோசமா சமைச்சப்பட்டு இது. அதுல அந்த அக்கா வந்து நாங்களும் எப்படி இது பண்றோம் தெரியுமா? கல்யாண பத்திரிக்கை வைக்கணும்னு வந்தா வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்களான்னு பாருங்க. நீ வைக்கிற ஒரு கல்யாண பத்திரிக்கையை என் வாழ்க்கை அடமான வைக்க சொல்றிய நீ? இந்த சண்டாலியா கட்டிட்டு நம்ம படுற பாடு இருக்குது ஐயா. இந்த கடவுள் இந்த மனுஷன் அனுப்பி பூமிக்கு அனுப்புனா 6 நாள்ல வந்துட்டான், அப்புறம் இயற்கையை படைச்சான் 20 நாள்ல வந்துட்டான், பொம்பளை ஆளைய படைச்சு அனுப்புனா 20 வருஷம் ஆயும் வரல, கடவுளே கீழே வந்துட்டான். ஏன் அவன் போகல? இவளையே சமாளிக்க முடியல, இவளை சமாளிச்சாதானே அங்க போக முடியும். அது ரைட், இவ பெர்மிஷன் கொடுத்தா தானே போக முடியும். இங்க வச்சுக்கிட்டு எவ்வளவு வாழ்க்கை மோசமா போயிட்டு இருக்குது. நடுவில் இந்த கூட்டத்துல பாருங்க, ஆண்கள் அதிகமா இருக்காங்களா பெண்கள் அதிகமா இருக்காங்களா?
ஆண்கள் பெண்கள் கலந்திருக்காங்க, என்னால கணிக்க முடியலையே. இங்க பெண்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க, இங்க பெண்களுக்கு கொஞ்சம் இருக்கிறாங்க, சுத்தி மொத்தமா ஆண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? வீட்டுல அவ புடுங்கிக்கு இவங்க புடுங்கி எவ்வளவோ தேவலான்டா கிளம்பி வந்த கூட்டமே அது. அப்ப புடுங்கலுக்கு பயந்து உட்கார்ந்தாலு என்ன கேக்குற வாழ்க்கை அவ்வளவு மோசமா போயிட்டு இருந்தா இல்லையா? இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல சேவல் எத்தனை மணிக்கு கூணுச்சு? எத்தனை மணிக்கு? விடிய காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு கூணுச்சுன்னா வாங்கடா விடிஞ்சு செந்திச்சு வேலைக்கு போகணும். நம்ம ஆளுங்க பூரா வேலைக்கு போயிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு சேவல் எத்தனை மணிக்கு கூவுது? எப்ப? காலையில 9 மணிக்கு கூவுது, அப்புறம் 11 மணிக்கு கூவுது, மத்தியானம் 3 மணிக்கு கூவுது, சாயங்காலம் 5 மணிக்கு கூவுது, நைட்டு 10 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய 4 மணிக்கு 5 மணிக்கு அது குப்புறப்படுத்து தூங்குது. நம்மளும் செல்போல் அலாரம் வச்சு இவன் கோலி அடி போட்டு ஓடுறான். காலம் மாறிடுச்சு. உண்மை. உங்க வயசுல எத்தனை வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க? 6 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனேன். 6 வயசு 5 வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். ஆமா. அப்ப எல்லாம் ஏதுங்க பர்த் சர்டிபிகேட், இப்படி கையை மடக்கி இப்படி காதை தொட்டா போதும். காதை தொட்டுட்டா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வயசு வந்துச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வாடானா. காதை தொடலைன்னா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வயசு வரல, வீட்டுக்கு போய் அடுத்த வருஷம் வாடானாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் 5 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், 2.5 வயசு ஆனா போதும். இந்த வாய்க்குள்ள வச்சிருக்கிற விரலை எடுத்து விட்டு அந்த புள்ள அம்மா அப்பா நான் ஐயோ ஐயோ என் புள்ள பேசிடுச்சு, முதல்ல இந்த சாணியனை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளுனாதான் வீட்டில் நான் நிம்மதியா சீரியல் பார்க்கலன்னு பெத்த தாய் சொல்லுதே. காலம் மாறிடுச்சால எங்க. உண்மை. ஒரு காலத்துல நாம பள்ளிக்கூடத்தை தேடி போனோம், இன்னைக்கு நாம பள்ளிக்கூடத்தை தேடி போண்டா, பள்ளிக்கூடமே நம்மளை தேடி வருது. முடிஞ்சு விடியாம 7 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி வந்து, சத்தியமா சொல்றது நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி விட்டு வாசல வந்து நாட்டி பாம்பாருன்னு, பிள்ளைக்கான பூ பிள்ளைக்கான பூ பிள்ளைக்கான பூ பிள்ளைக்கான பூ பிள்ளைக்கான அவன் மாட்டி செவன் எடுத்துக்கிட்டு போவன். குட்டுமே சேர்ந்து எழுப்புமியா, ஒருத்தன் சோப்பு போடுறான், ஒருத்தன் ஒரு குண்டா தண்ணியை ஊற்றி அவன், ஒருத்தன் சோப்பு போடுறான், ஒருத்தன் ஷாம்பு போடுறான், ஒருத்தன் ட்ரௌசர் போடுறான், ஒருத்தன் சட்டையை போடுறான், ஒருத்தன் சூவா மாட்டுறான், ஒருத்தன் டையை கட்டுறான். இந்த அம்மா நேற்று நைட்டு 7 மணிக்கு சுட்ட இட்டுலையே, மறுநாள் காலையில 7 மணிக்கு சுட்ட வச்சு டின்னு 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 திங்கிதா பாரு. அவங்க அப்பனை மாதிரியே திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இவன் திங்காதே. அவங்க அப்ப என்ன பண்ணுவான்? அவன் வாயில வச்சு அமைக்கப்பட்டு ஏற்கனவே 50 பேர் உட்காந்துருக்க வேண்டிய பஸ்ல 80 பேர் உட்காந்துருப்பாங்க. இவனை கொண்டு போய் 81வது புளிப்பானையில புளி அமுக்கிற மாதிரி அமைக்கப்பட்டு நம்ம கீழே நின்றுட்டு சொல்லும், எங்க மம்மிய பார்த்து டாட்டா சொல்லு. இவன் உள்ளார இருந்துகிட்டு சொல்லுவான், நீ அம்மாவே இல்லை, நீ அம்மாவே இல்லை, குடும்பம் குடும்பமா இல்ல. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பிரைவேட் ஸ்கூல் போற பயப்புறா இங்க ஒரு டை கட்டி இருப்பான், இங்க ஒரு பெல்ட் போட்டிருப்பான். எதுக்கு? ஸ்டைலா? யூனிஃபார்மா? அப்புறம் ஒண்ணும் கிடையாது. காலம் காத்தால 7 மணிக்கு வச்சு திணிச்சது இப்படி வந்துடக்கூடாதுன்னு இங்க ஒரு கட்டு, அப்படி போயிடக்கூடாதுன்னு இங்க ஒரு கட்டு. அதையும் மீறி வந்துடும். ஏன் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 52 தெரு சுத்தன இவனுக்கு வைத்த கலக்கம் இல்லையா? இதுக்குனே ஒரு அம்மாவை பள்ளிக்கூடத்துல காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த அம்மா பேரு ஆயம்மா. ஆயம்மாடா ஆயம்மாடா ஆயம்மாவா? அதுக்கு என்ன வேலை? அதுதான் வேலை. அந்த ஆயம்மா பார்த்தா டவுசர் பிடிச்சவன். அட சனியை முடிச்சவன, சனி ஞாயிறு 2 நாள் லீவ்ல போகாம ஏன்டா திங்கக்கிழமை வந்து என் உயிரை வாங்கி தொலைகிறேன்னு இவனை கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டினா அடுத்த 5 பையன் வரிசையா டவுச பிடிச்சிப்பாயா? ஒரு 5 வயசு பையன் ஹாயா ஆயி கூட போக முடியலையே, அவ்வளவு அவசர உலகமா இருக்கிறது. உலக கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஆம்பளைய நிம்மதியா இருந்துக்கிற? இப்படி எல்லாரும் அந்த பையல பூரா ரெடி பண்ணி விட்டு எல்கேஜி மிஸ் ஆரம்பிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் மேம், லிசன் டு மீ, எஸ் மேம், மேம் சொல்றத நீங்க சொல்லணும். எஸ் மேம், ஓகே மேம். ஏ இவன் பூரா பி. டேய் ஏ இல்லை மேடம், பி மேடம். டேய் ஏ இல்லை மேடம், நெச பி மேடம். வாழ்க்கை நாசமாக போச்சு. புள்ள பிறந்து பேசின பார்த்து ரசித்தது அந்த காலம். வள்ளுவன் சொன்னான், குழல் இது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மலரை சொல் கேளாதோர்னா. புள்ள பிறந்ததை பேத்து ரசித்தான் அன்னைக்கு. இன்னைக்கு இருக்க பொம்பளை எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது தம்பி, 6 மணிக்கெல்லாம் வேன் வந்துடும், பிள்ளையை தூக்கி உள்ளே விட வேண்டியதுதான். அவங்களே குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றிடுவாங்க, காலையில் டிஃபன் கொடுத்துருவாங்க அவங்களே, 11 மணிக்கு ஜூஸ் கொடுப்பாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவாங்க, சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க, திருப்பி 4:30 கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க. ஆகா எல்லாம் செய்தியில் சார், எங்களுக்கு என்ன சார் வேலைன்னு, நீங்கள் தாண்டா பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. என் அம்மையும் அந்த ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். காலம் மாறிடுச்சா இல்லையா? ஆனால் உண்மையில சொல்கிற நடுவில் இந்த மாரியாத்தோட புண்ணியமா இல்ல என் குலதெய்வத்தோட புண்ணியமான்னு தெரியலங்க. எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரி வேற யாருக்கும் அவ்வளவு குணமா அமையாதுங்க. அப்படியா? அவ்வளவு தங்கமானவங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பாக்குறா, மாசம் 42,000 சம்பாதிக்கிறா. பரவாயில்லையா? மாசம் 42,000 சம்பளத்தை அவங்க கவர்ல போட்டுதான் கொடுப்பாங்க. அந்த கவரை உடைச்சு கூட பார்க்காம, அதை பிரிச்சு கூட பார்க்காம, அந்த 42,000 பணத்தையும் அப்படியே கொண்டாந்து என் கையில கொடுத்துட்டு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க.
மாசம் 30ஆம் தேதி அவ என் கால்ல விழுவான். மாசம் 30ஆம் தேதி அவ என் கால்ல விழுவா. மாசம் 30 நாளும் நான் அவ கால்ல விழுகணும். எம்மா பெட்ரோலுக்கு 500 ரூபா கொடுமா, பஸ்ஸுக்கு 1000 ரூபா கொடுமா, சாப்பாட்டுக்கு 1000 ரூபா கொடுமான்னு கட்டின பொண்ட கட்டின புருஷன காலில் விழுக வச்சு சந்தோஷப்படுறீல நீ. அப்படி நான் பொண்டாட்டி 60,000 ரூபா வாங்குறான். ரைட்டு. அவ கொண்டாந்து 30ஆம் தேதி என் கையில் கொடுப்பா கவரை. சரி, நான் மிச்ச 30 நாள் என் மாமியார் காலில் விழுவணும், காசு கொடுவேன் மாமியா. அப்படி ஏன்னா நான் வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனாலும் கண்ட்ரோல் அந்த அம்மாட்ட இருக்கு. நீ தான் பொண்டாட்டி காலில் விழுகிற, நான் மாமியார் காலில் விழுந்துக்கிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட நாய் காலில் விழுக வேண்டியிருக்குது. ராமருடைய வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா இருக்குதா? எப்படி இருக்கும் நடுவில் ஒன்றும் இல்லைங்க. என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 6 மாசம் வரைக்கும் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, பூ வாங்கி கொடு, பொட்டு வாங்கி கொடு, புடவை வாங்கி கொடுன்னு இதுக்கு மாதிரியெல்லாம் கேட்டு தொல்லை பண்ணலைங்க. 6 மாசம் கழிச்சு என் பொண்டாட்டி வாயை திறந்தா பாருங்க, கூவம் கொப்பளிக்கிற மாதிரி, மாமா எனக்கு ஒரு பிரிட்ஜி வாங்கி கொடுங்கண்ணா. அதுக்கு பேர் பிரிட்ஜா, பிச்சைக்காரம் பொட்டி. என்னென்னலாம் வைக்கக்கூடாதோ அதை பூரா வைக்கிறது. பிரிட்ஜ் புது பண்டாட்டி கேட்டான், வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? அந்த நேரம் கொரோனா டைம் வர, கையில் காசு இல்லை, பட்டிமன்றம் வர இல்லை, நீங்களும் கூப்பிடலை. என்ன கூப்பிட்டாலும் ஒன்றும் கூப்பிடலை, அதான் யாருக்குமே நிகழ்ச்சி இல்லை. திருடா பண்றது திடீர்னு ஃப்ரிட்ஜ் கட்டிட்டாலே அப்படின்ட்டு திருடா பண்றது எனக்கு டக்குனு எங்க அக்கா ஞாபகம் வந்துச்சு. ஆமா, எங்க அக்கா தான். உயரம் ஓரளவு சரியா தான்டா இருக்கு, முகரையும் அப்படிதான் அமைப்பு அதே மாதிரி. என்னதான் இருந்தாலும் எங்க அக்கா என்னை விட்டு கொடுத்துருமா அப்படின்ட்டு நேரா போய், அக்கா என் பொண்டாட்டி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கட்டா, ஒரு 10,000 பணம் இருந்தா கொடுக்கா, நிச்சயமா அண்ணன் நிகழ்ச்சி கூப்பிட நான் எப்படி கழிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். என்னகிட்ட எழுதுடா காசு, பின்னாடி விட்டு ராதி அக்கா தான் கொடுக்குது, ஆனா அது 5 வட்டி அப்படின்னு. அது காசுதான், அது காசு தான், 5 வட்டி அப்படின்னு சொல்லுதுன்ட்டு. சரி, எங்க அண்ணன் ஜெய்சங்கரன் இருக்காப்ல, அவர் எப்படியும் வட்டிக்கு தான் விட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு, அது உண்மைதான். எப்படி சொல்லுறாப்ல அப்படின்ட்டு எங்க ஜெய்சங்கரன் அந்த போன அண்ணன், என்ன உன் தம்பியோட வாழ்க்கையை 10,000 ரூபாய் அடங்கியிருக்குது, என் முண்டாட்டி பிரிச்சு கேட்டுக்கிறா, ஒரு 10,000 பணம் கொடுன்னு அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, நான் எங்கடா கொடுக்குறேன், மகாராஜா அண்ணன் வாங்கி தான் நானே கொடுக்குறேன், ரெண்டு வாங்கி 4 கொடுக்குறேன்னு சொன்னானா. ஆனா அவர் 10 வட்டி கேட்பாரு, அவர் பணம் தான், ஆனா 10 வட்டினாரு, எனக்கு பக்கம் ஆயிடுச்சு. பொம்புளையாள்னா குறைச்சு கொடுக்குறானா? எங்க அக்கா 5 வட்டினுது, எங்க அண்ணன் பார்த்தா 10 வட்டின்றாரு. 5 வட்டி 10 வட்டியெல்லாம் இந்த உடம்பு தாங்காதுன்னு வீட்டு திண்ணையில ஒரு ஓரமா உட்காந்து சோகமா உட்காந்து இருக்கிறேங்க. உள்ளார இருந்து என் பொண்டாட்டி வந்தா, ஏயா சோகமா இருக்கிறேன்னு கேட்டா, இல்லம்மா இது மாதிரி எங்க அக்கா கிட்ட கேட்டேன் 5 வட்டினுது, அண்ணன் கேட்டேன் அவர் 10 வட்டின்றாரு, 5 வட்டி 10 வட்டியெல்லாம் நம்ம உடம்பு தாங்காதுமா, உனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கலையே சோகத்தில் உட்காந்துருக்கிறேன்னு. அதுக்கு அவர் சொன்னா, வெளியில கேட்டா அப்படித்தான் சொல்லுவாங்க, என்கிட்ட வாங்கிட்டே 2 வட்டி கொடுத்தா போதுங்கிற ஐயா, கட்டின புருஷகிட்டே கந்து வட்டி விட்டு வாழ்றாங்க, இவ கூட வாழக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். யாரு காசு? என் காசு. என் காசை எடுத்து எனக்கே வட்டிக்கு விடுறாளையா? கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஆம்பளையா சந்தோஷமா நிம்மதியா இருக்கு? எப்படி இருப்பான்? நேற்று தண்ணி குடிக்கலாம் பிரிச்சை துறக்கிற, அதில் 4 பாவாடை வச்சிருக்காடா. ஏண்டிங் கேட்குற, நான் வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கட்டும்னு இந்த வச்சிருக்கேங்கிறாள், தண்ணியை குடிக்கலாமாடா? 30,000 ரூபாய்க்கு பிரிச்சு வாங்கி கொடுத்துருக்கேன், அதில் புடவை சேலை பாவாடையெல்லாம் வச்சிருக்கான் குழு குழு. நான் என்ன, நான் விடுவேன், சும்மா அதான் என்ன பண்ணீங்க, பாதி காசு என் காசு அதில் எடுத்து அதை லைட்டாக ஒதுக்கிட்டு ஏமிட்டு 4 டவுசரை தூக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன குடும்பத்து பதில் பதில் பழி வாங்கணும்டா? நீங்கள் வாழ்க்கை அப்படி எவ்வளோ மோசமாக போயிருக்கு, நடுவில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லடா, எல்லாரும் கேட்குறீங்க, அவ்வளோ இளமை அவடா இருக்கேன். கல்யாணம்னா என்ன ஆச்சுன்னு சொன்னி இல்லை, கல்யாணம்னா என்ன? தாலி கட்டுறது. தமிழ்நாட்டில் எந்த நடுவரும் இப்படி பதில் சொல்லலைங்க. கல்யாணம்னா என்னன்னு ஒரு பெரியவற்றை கேட்டேன், அவர் சொன்னாரு, 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகம் சேர்த்து 8 திசைகளும் பறக்கிற மாதிரி 7 ஜென்மத்துக்கு நல்லா இருப்போன்னு சொல்லி 6 வகையான சாப்பாட்டை போட்டு 5 பூதத்தை சாட்சியாக வச்சு 4 வேதத்தை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசு ஒன்னா சேர்றது தான் கல்யாணம். சிறப்பட 1963 இன்னைக்கு 2023 கல்யாணம்னா என்னன்னு கேட்டு அவர் சொல்றாரு, அங்காளி பங்காளி சொந்த சோழி எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி 1000 பத்திரிகை அடிச்சு 1500 பேருக்கு வயிறார சோறு போட்டு நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். அதாடா கல்யாண மண்டபத்தில் ஐயர் சொல்றாரு, கவனிச்சிருக்கீங்களா? நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டு வாங்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பொண்ணு வந்தா மாப்பிள்ளையோட நல்ல நேரம் முடிய போதுன்னு அர்த்தம். கரெக்ட்டா? போட்டாக்கிற அப்பர் சொல்லுவார், மாப்பிள்ள குலோஷ், குலோஷ் மாப்பிள்ள, குலோஷ் மாப்பிள்ள அன்னையோட குலோஷ். கரெக்ட்டா?
தாலி கட்டி இப்படி திரும்பி பாக்குறங்க, எனக்கு பொண்ணு கொடுத்த என் மாமனார் கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தார். யா அட பாவி மனுஷா, இப்பத்தாடா தாலி கட்டின, அதுக்குள்ள அழுகிறியேன்னு ஓடி போய் அவர் கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னேன், என் மாமா உங்க பொண்ணை நினைச்சு அழுகிறீங்களான்னு கேட்டேன். கையை உதறி விட்டு சொன்னார், என் பொண்ணை நினைச்சு அழுகடா சண்டால, ஒன்னு என் நினைச்சுதான் அழுகிறேன். 22 வருஷம் நீ வச்சு செஞ்சா உன்னை வாழ்க்கை பூரா செஞ்சு வைக்க போறாளேன்னு ஒரு ஆம்பளையோட மனசு ஒரு ஆம்பளைக்கு தெரிஞ்சிருக்குனா, உண்மையிலே சொல்ற நடுவர்களே, நான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரே மனுஷனா அது என் மாமனார் தாங்க. அப்படியா, அவ்வளவு பாசமா? ஆமா, கல்யாணம் பண்ணி 7 வருஷத்துலயே எனக்கு நாக்கு தள்ளுதே, மனுஷன் 22 வருஷம் எப்படியா வச்சு வளர்த்தான்? ஏ என் மாமியார் தங்கமானாலே என் மாமனார் அதை விட தங்கம். எப்படி? என் மாமனார் எனக்கு பூரா கல்யாணத்துக்கு வெள்ளிச்சாமானா சீர் கொடுத்தார். நான் கேட்டேன், மாமா ஒல்லியா தர்றீங்களேன்னு, வெள்ளிக்கு அப்புறம் தாண்டா சனி வரும்னார். 22 வருஷம் ஆச்சு வந்து, அப்ப பைது குணம் தாண்டா இன்னும் தூக்கிடுறேன். அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்? நான் கேக்குறேன், பொண்ணு புரோக்கர் தாண்டா என்ன ஏமாத்தினா? எப்படி? என் மாமனார் என்ன வேலையும் கேட்டேன், ரயில்வே. அப்படின்னா ரயில்வே, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். டீலிங் கரெக்டா இருக்கும், கல்யாணத்தை முடிச்சா அந்த ஆள் ரயில்வேல வேலை பார்க்கலடா, வேற ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறாரு. ஸ்டேஷன் மாஸ்டரா இருப்பாருனே, ரயில் வந்தா ஓடுவாரு, ரயில் போயிருச்சுனா நிப்பாரு. ஓ அந்த கொடியாற்றவர், கொடியாற்ற வேலை இல்ல, பஞ்சர் ஓட்டுறாரு. பஞ்சர் எங்கடா ரயில்ல ஓட்டாங்க? இந்த ஜல்லி பொறுக்கறாரு, ஜல்லி பொறுக்கற வேலை இல்ல. கண்டக்டர் ரயில் எங்கடா கண்டக்டர் இந்த பூரா உலர்ற இட்டியாரு கிடையாது. ரயில் வந்தா ஓடுவாரு, ரயில் போயிருச்சுனா நிப்பாரு. மடச்சாம்பிராணி மகாராஜா புரியாம முதராத்திரி அன்னைக்கு 32 கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பற்ற வச்சு விட்டாங்கம்மா. இந்த புகை மண்டலத்தில் செவத்தையே தடவிக்கிட்டு திடீர்ட்டான். என் கதை அவ்வளோ சீப்பிட்ட கதையாக போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆம்பளையும் தடுமாறி போறானா இல்லையா? கடவுளே, கல்யாணம் பண்ணும்போது தாலி தானே கட்டினீங்க? ஆமாம். எத்தனை முடிச்சு போட்டீங்க? 3 முடிச்சு. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. பார்த்தீங்களா, நாடறிஞ்ச நல்ல நடுவர், பல பட்டிமன்ற மேடைகளை ஆராய்ந்து பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடியவர். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் உங்களுக்கு காலடிப்படாத கிராமங்கள் கிடையாது. 17 வெளி மாநிலங்களில் பேசியிருக்கிறீங்க, 6 வெளி நாட்டில் பேசியிருக்கிறீங்க. அப்பேற்பட்ட நடுவர் நீங்கள் கூட கல்யாணம் பண்ணும்போது 6 போதையில் தானே இருந்துக்கிய? முத நாள் பார்த்து வச்சா இங்கே தெரியல. நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் பண்ண எத்தனையோ ஆண்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்கண்ணே, நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டும்போது நான் தான் 3 முடிச்சு போட்டேன்ற ஆள் கைதுக்குங்க பார்ப்போம். எங்கய்யா போட விட்டாங்க? இப்படித்தானங்க எடுத்துக்கிட்டு போனோம். யாரு புடுங்கனா, யாரு கட்டுனா, யாரு முடிஞ்சா? நான் ஏன் ஊராங்கதே சொல்லணும்? ஏன் கல்யாணத்துல இப்படித்தான் தாலி எடுத்துக்கிட்டு போனேன். யாரோ புடுங்கினாங்க, யாரோ கட்டுனாங்க. ஏய் நான் கட்டலடா, நீ தாண்டா கட்டுன. ஏய் நான் கட்ட, நீ தாண்டா. எங்க என் அக்காலையும் என் தங்கச்சியும் கட்டின தாலிக்கு நான் புருஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் மொத்தம் 15 முடிச்சு போட்டு விட்டாளுடா. 15 முடிச்சா? எங்கள் அக்கா 4 பேர் ஆளுக்கு 3 முடிச்சு போட்டிருக்காளுக்கா. நைட்டு போய் தடை பார்க்குறேன், பூரா 15 முடிச்சு. விடிய விடிய முடிச்ச விட்டது தாண்டா என் வேலை. இப்போ எங்கள் ஊரில் என்னை முடிச்சு விக்கின்னு கூப்பிட்றாங்க. சரியாக தான் கூப்பிட்றீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆம்பளையும் என்ன நினைக்கிறான் தெரியுமா? பெத்த தாய்க்கும் தகப்பனையும் கூடவே வச்சு சாப்பாடு போட முடியல வேதனை இருக்கிறானே, அந்த வேதனை எனக்கா நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், தமிழனுடைய ஆக சிறந்த கண்டுபிடிப்புன்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? எது எதை சொல்லுவீங்க நீங்க? ஆக சிறந்த கண்டுபிடிப்புனா ஃப்ளைட் இல்ல தஞ்சை பெரிய கோவில் சொல்லலாம். தமிழன்னா தஞ்சை பெரிய அணைக்கட்டு சொல்லலாம். அணைக்கட்டு, இது கரிகால சோழன் கட்டிய கல்லணை, எத்தனையோ சொல்லலாம். ஆனால் என்னை கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், தமிழன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்னன்னா தாலாட்டு தாங்க. தாளாட்டு, அந்த தாளாட்டு அப்படின்ற வார்த்தையை பிரிச்சா தாழ் கூட்டல் ஆட்டுன்னு வரும். தாள்னா நாக்கு. இந்த நாக்கை ஆட்டி ஒரு விதமான ஓசையை உருவாக்கும் பொழுது தன் தாயினுடைய குரலை கேட்ட குழந்தை தன்னை மறந்து உறங்கும்னு கண்டுபிடிச்சது கல்லூரி வாசலில் காலடி வைக்காத இந்த கிராமத்து மக்களுங்க. இந்த கிராமத்து மக்கள், இந்த கிராமத்துல இருந்து கேட்குறேன், இன்னைக்கு என் பிள்ளைய நான் தாளாட்டு பாடி தான் தூங்க வைக்கிறேன்ற அக்கா கைதுக்குங்க பார்ப்போம். ஆமா, யாரு எப்ப பிறந்த பிள்ளைக்கு எப்ப தூக்கி பேத்திக்கு தாளாட்டு படிக்கிட்டீங்க?
நடுவர்களே, ஆனா என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட முடியாதுங்க. அப்படியா? அவ திருவையாறு இசைக்கல்லூர்ல முறையா 3 வருஷம் படிச்சா. அப்படியா? அவ பாடுனான்னு வச்சுங்களேன், ஆனா 2 காட்டினேன். என்னுடைய 1.5 வயசு குழந்தைய தொட்டில போட்டு அவ பாடுவா பாருங்க தாலாட்டு. அப்படியா? அவளை மாதிரி என்னால பாட முடியாது, இருந்தாலும் முயற்சி பண்றேன். 1.5 வயசு குழந்தைய தொட்டில போட்டு பாடுவா பாருங்க தாலாட்டு. அத பாடியா? தொகையராவா? தாலாட்டு இவ்வளவுதான் பாட்டேவா? அதான் தாலாட்டு. கதவை திறந்துட்டு பாக்குறேன், 32 திருநா என் வீட்டு வாசல நிக்கிறியா? என்னடி திருநாயிப்புற வீட்டு வாசல்ல நிக்கின்ற? உள்ள இருக்கிற நாயெல்லாம் சும்மா தான் இருக்குது, உள்ள இருக்கிற நாய் தான் ஓவரா குலைக்குதுங்கிற ஐயா. என் முண்டாட்டி எப்படி தெரியுமா தாலாட்டு பாடுவா? என் பிள்ளைய தொட்டியில போட்டு போன வாரம் பாடினா வர அவன் தொட்டிய விலைக்கு போச்சானே, நானா தூங்கிறேன்டா. ஒரு நிம்மதியா சாப்பிட முடியல. அது அக்கா வந்து சொன்னாங்க, நாங்களா உங்களுக்கு வடிச்சு போட்டு உங்க தொப்பையை நிறைக்கலையா? என்னத்த நீங்க சமைச்சு கிழிச்சியா? நீங்க 4 பேருக்கு சமைச்சிட்டு நீங்க குடுக்குற அளப்புற கல்யாண வீட்டில் 5000 பேருக்கு சமைக்கிறாயா? சமைச்சு புட்டு துண்டை தோல்லதுக்கு போட்டு அவன் மாட்டி கிளம்பி போயிட்டே இருக்கிறான். ஆம்பளை இந்த 4 பேருக்கு சமைச்சிட்டு. ஆனால் என் பொண்டாட்டிங்க, என் பிறந்த நாள் வந்துச்சு, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. ஓ ஓ, சொல்லவே இல்லை வந்துச்சு. நீங்கள் தான் கூப்பிடவே இல்லையா? 20 நாளைக்கு முன்னாடி என் பிறந்த நாள் வந்துச்சு. நான் கூப்பிட்றேன், சென்னை சொல்லு. சொல்கிறேன், என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேம்மா, என் பிறந்த நாளில் குழிப்பணியாரம் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கு, குழிப்பணியாரம் செஞ்சு கொடுமான்னு கேட்டேன். இல்லை, ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பு இல்லை. மாமியா சொல்லுது, ஒன்னையும் கட்டி ஒருத்தன் குடும்பம் நடத்துறானே அவனுக்கு வெற்றி 6 அடியில் குளின்றான். அதுக்கு என் முண்டாட்டி சொல்றா, அவனுக்கு எதுக்கு 6 அடி, 4 அடி பத்தாதாங்கிறாயா? இந்த 4 அடிலாம் தேவையில்லை, 2 அடி வெட்டி நட்ட குத்தலாம் இறக்க வேண்டியதாண்டா உன்னையெல்லாம். வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிருக்க நடுவில், கட்டின பொண்டாட்டியை நீ கை நீட்டி அடிக்க முடியுமா? முடியாது. இந்த இன்னைக்கு மதியம் வீட்டில் தான் சாப்பிட்டுக்கலாம். அவன் சோத்தை போட்டு சாம்பார் அப்படின்ற பேர்ல என்னத்தையும் அவனை ஊத்துனான். அது உப்பு இல்லை, உரப்பு இல்லை, புளிப்பு இல்லை, தின்ன எனக்கு சொரணையும் இல்லை. தின்னுக்கிட்டே என் பொண்டாட்டி கிட்ட கேட்டேன், எம்மா இதுல கொஞ்சம் உப்பு வரப்பு புளிப்பு இதுலதான் வன்முறையா வார்த்தை இருக்கா? வன்முறை சண்டை போடுற மாதிரி ஏதாவது வார்த்தை இருக்கானே? நான் இதை விட இன்னும் கேவலமா கேட்டேன். அதுக்கு அவ சொல்றா, ஏன் இதெல்லாம் உன் தொண்டையில இறங்காதா? தொண்டையில இறங்காதாவா? ஏய், இந்த சோத்தை நாய் திங்கி மாடின்றேன். 7 வருஷமா எந்த நாய் தின்னுச்சோ அந்த நாய் இன்னைக்கு திங்கிட்டுங்கிறான். நல்ல நாய் குடும்பம்டா. யார என்னைய கட்டின புருஷன நாயின்ற கோபம் வருமா வராதா? வரணும். வந்துச்சு. யார பார்த்து இப்ப நாய் என்ன? இப்ப நீ யார பார்த்து நாய் என்ன அடிக்க கையவங்க பாருங்க. கொண்டையா ஊத்து விட்டாயா? கொண்டையா ஊத்து விட்டு அடிக்கல. சத்தியமா கைய தான் வாங்கின. ஒரு 3 கிழவி எங்க வீட்டு வாசல் வழியா போனாள்வோ பாருங்க, பொசுக்குன்னு உள்ள புந்துட்டாள்வையா. அந்த வேலை செய்வாள். இந்த கிழவிகளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே போல. இந்த கிழவிகளுக்கு புறாமே அந்த வேலைதான். அதுல மூத்த கிழவி சொல்றா, இந்த வாத்தியார் பயலுக்கு எப்ப பார்த்தாலும் இதே போல புடி. இந்த வாயில்லாத பூச்சை போட்டு அடிச்சு அடிச்சு கொள்றான். நீ பார்த்த? நான் அடிச்சேன். சத்தியமா கையதான்க்கா உங்கன்னு. அதில் 2வது கிழவி சொல்றா, மாச சம்பளம் வாங்குறான்ல திமுரு, இவனெல்லாம் கொண்டு போய் பொம்பளை போலீஸ் ஸ்டேஷன்ல டவுசரோட உட்கார அடிக்கணுங்கிற ஐயா. அவளுக்கு என்ன ஆசை பாருங்க, பொண்ணு டவுசரோட பார்க்குற ஆசை. 3வது கிழவி கொஞ்சம் விவரமானவ, என் முன்னாடி கொஞ்சம் விவகாரமானவ. அவளை பார்த்தோன்னு இவன் கையை மடக்கிக்கிட்டு இப்படி படுத்துட்டா. 3வது கிழவி சொல்றா, பவி பட்டுக்கடப்பா இவன் வாயில மிதிச்சிருக்கிறாண்டி, வாய் ஒரு பக்கெட்டு வாங்கிக்கிச்சுடி. இவன் கண்ணில் கொல்லிக்கட்டையை வச்சு கொளுத்த கட்டையில போறவன் கையில மிதிச்சிருக்கிறாண்டி, கை பணியாரம் பணியாரமா வீங்கிருக்குடி. நீ பார்த்த? நான் கையிலயே மிதிச்சேன், கை பணியாரம் பணியாரமா வீங்கிருக்கு. சத்தியமா கையத்தானே உங்கன்னு.
ஆனா அவ விட்டுக்கிட்டு குத்துறாயா, ஊம குத்துன ரத்தமும் வராம சத்தமும் வராம முந்தா நாள் அடிக்கிற நடுவர்களை ஒரு கால வாயில கொடுத்துட்டு இன்னொரு கால ரிட்டல உழைக்கிறாயா? என்னடின்ற வாயிலிருந்து கால் எடுத்தா சத்தம் போட்டு ஊற கூட்டி குடும்பம் மானத்தை வாங்கிடுவனே. கட்டுன புருஷன் இன்னைக்கு அடிச்சு சந்தோஷப்படுறீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நிம்மதியா இருக்குதா? எப்படி இருக்கும் நடுவர்களே? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு தெரியாம அம்மா கிட்ட காசு வாங்கணும், அம்மாவுக்கு தெரியாம அப்பா கிட்ட காசு வாங்கணும். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு பெத்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காசு கொடுக்கணும்னா கூட கட்டுன பொண்டாட்டிக்கு தெரியாம திருட்டுத்தனமா தானையா கொடுக்க வேண்டியிருக்குது? பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்யணும்னா கூட திருட மாறி செய்ய வேண்டிய வாழ்க்கை திருமணத்துக்கு பின்னாடி வருதா முன்னாடி வருதா? பின்னாடிதான். ஆக அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் எப்படி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்? அதனாலதான் சொல்றேன், மனுஷன் நிம்மதியா மன நிறைவா வாழ்ந்தது திருமணத்துக்கு முன்பே, திருமணத்திற்கு முன்பே என்கிற தீர்ப்பை தான் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்கும் செய்ய முடித்த உங்கள் அத்தனை பேரின் பொற்பாதங்களை தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். சூப்பர் தம்பி, பாத்தீங்களா? அப்பாவுக்கு தெரிய காசு கொடுக்கணும்னா பொண்டாடிக்கு தெரியாம கொடுக்கணும். பொண்டாடிக்கு தெரியாம எதையும் வச்சுக்க முடியல. நேற்று எங்க ஊர்ல ஒருத்தர் ஒரு பீர் பாட்டில் வாங்கிட்டான். பொண்டாட்டி இப்ப வந்துட்டான், டப்புனு இதுல சொல்லி இப்படியே நின்றுக்கிட்டான். ஏய் என்ன ஒண்ணும் இல்ல, ஏய் என்ன ஒண்ணும் இல்ல. இவன் முதவி குளிங்க வேற சொல்லிவிட்டான், படபடன்னு ஆடுது. ஒண்ணும் இல்ல, காலை ஒரு மாதிரியா வச்சிருக்கா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஏய் நீ வரியா நான் வரவான்னு கேட்டான். இந்த வர என்னன்னு டொப்புன்னு விழுந்து உடஞ்சி வச்சு. எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பீர் பாட்டில் வாங்கி சொருங்கினீங்கன்னா இடுப்பில் போட்டிருப்போம்ல அண்ணா கவர், அதை லைட்டாக லூஸ் பண்ணி அந்த மூடியில் ஒரு சுற்றி சுற்றி உள்ளே இறக்குங்க. நாமக்கல் வரைக்கும் நீங்கள் நடந்து போகலாம், பிட்டு கூட அசையாது. ஏன்னா மூடியில் தவு தவா இருக்கும், அதில் பிடிச்சிக்கிறோம். நான் சொன்னேன்னு ஐடியாவில் குவாட்டரை சொருகிட்டு சுற்றிடாத மூடியோட பிடுங்கிட்டு டொப்புன்னு விழுந்து உடஞ்சி போயிடும். வாழ்க்கை இன்றைக்கி அவ்வளோ சீரழிஞ்சு போய் கிடக்கு. எங்கள் ஊரில் ஒருத்தர் நேற்று ஃபுல்லாக தண்ணியை போட்டு தெருவில் ஆடிக்கிட்டு வந்தான். பொண்டாட்டி சொன்னா குடியாரப்பழம், குடியாரப்பழம் ஏன்டா குடிக்கிறான் என்ன டப்புன்னு அவன் காலில் விழுந்துட்டான். விழுந்தவன் அவன் அரை மணி நேரம் அவன் காலை பிடிச்சிக்கிட்டு இன்னும் குடிக்க மாட்டேன், இன்னும் குடிக்க மாட்டேன்னா. இவன் சொன்னா ஏ எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, எந்திரிச்சு போயான்ட்டான். இவனு எந்திரிச்சு போயிட்டான், வீட்டில் போய் காலை பார்த்துருக்காயா, கொலுச கழட்டிக்கிட்டு போயிட்டாயா. இவன் சொறையை திரும்பிக்கிட்டே இருந்திருக்கான், இவன் சொரணை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். இன்றைக்கி என்ன ஐடியா பண்ணா தெரியுமா? நேராக கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோயில் கூட்டிகிட்டு போய் 4500 ரூபாய்க்கு வெள்ளியில் தாயத்து மந்திரிச்சு கட்டி விட்டான். நம்ம குடிக்கவே கூடாது. மத்தியானம் 12 மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்காங்க. இவன் உச்சா வருதுன்னு இருக்கான், ஏய் தண்ணி அடிக்க தானே பிளான் பண்ணுற அப்படின்னு எல்லா காசையும் வாங்கிக்கிட்டு 5 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு போய் இருந்துட்டு வாடா ஒன்றுக்குன்னு இருக்கான். போனவே அரை மணி நேரம் சென்று முழு போதையில் வந்திருக்கான். ஏதுரா காசு அப்படின்னு இருக்கான், தாயத்து போயிருந்தேன்னு இருக்கான். எவ்வளோ கூட வச்சு குடிச்சா 600க்கு வச்சு குடிச்சோன்னு இருக்கா இருக்கா, 2500 வச்சுருந்தா ஒரு புல் வாங்கி ஆளுக்கு காப்பாடிச்சிருக்கலாம் அப்படின்னு இருக்கான். வாழ்க்கை இன்னைக்கு அந்தளவுக்கு சீரழிஞ்சு போய் கிடக்கேன்.